ஹலோ டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் மேட்ரிக் கருணாகரன். இன்றைக்கி நம்ம கிரியேட்டட் சம்ஸ் பார்க்க போகிறோம். அல்ஜிப்ராலேருந்து பார்க்க போகிறோம். இன்கேஸ் 5 மார்க்ஸில் ஓன் சம் கேட்டுட்டாங்க கம்பல்சரியில் அப்படின்னா, நம்மளுடைய சென்டம் இந்த மாதிரி சம்ஸில் தான் மறைஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிளான சம்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த சம்முக்கு நான் ப்ராடக்ட் சம் ரெடி பண்ணிடுறேன். ப்ராடக்ட் சம், ப்ராடக்ட் கார்னரில் நம்பர் இல்லை, அப்போ +12 தாராளமாக போட்டுக்கலாம். சென்டரில் +7 தான் சம்மு. மேலேயும் ப்ளஸ், கீழேயும் ப்ளஸ்ன்னா சைட்லேயும் +++ மட்டும்தான் வரும் உங்களுக்கு. 3, 4, 12 ஆட் பண்ணால் 7 வந்துடும். முன்னாடி நம்பரே இல்லைனா டைரெக்டாக ஏ போட்டுக்கலாம், டைரெக்டாக ஏ போட்டுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு சம்மோட ப்ராடக்ட் சம் ரெடி நமக்கு. a+3 × a+4. செகண்ட் சம் போகலாமா? இதுக்கு ப்ராடக்ட் சம் போட போகிறேன். ப்ராடக்ட்டு சம் இதுக்கு +6 தான் ப்ராடக்ட். முன்னாடி நம்பர் இல்லை, இருந்தால் மட்டும் பண்ணலாம். இங்கே +5 தான் இருக்குது. மேலேயும் ப்ளஸ், கீழேயும் ப்ளஸ்னால் சைடில் கண்டிப்பாக +++ தான் வரும். 3, 2, 6 சூப்பராக வந்துடும். +++ தான் ஆட் பண்ணாலும் 5 வந்துடும். முன்னாடி உங்களுக்கு நம்பர்லாம் இல்லாதனால டிவைட்லாம் எதுவும் பண்ண வேணால் ஷார்ட்கட்டில் டைரெக்டாகவே ஏ போட்டுக்கலாம். அப்போ செகண்ட் சம்மோட ஆன்சர் 1/a+3 × a+2. அடுத்தது இங்கே வாங்க ப்ராடக்ட் சம். ப்ராடக்ட் வந்து +8 தான், முன்னாடி நம்பர் எதுவும் இல்லை. இங்கே +6 போட்டுக்கலாம். நீங்கள் மேலேயும் ப்ளஸ், கீழேயும் ப்ளஸ்னால் கீழே கண்டிப்பாக +++ தான் வரும். 4, 2, 8 மல்டிப்ளை பண்ணால் 8 வந்துடும், கூட்டினா 6 வந்துடும். அப்போது சரியான பேர் தான் நம்ம போட்டிருக்கிறோம். இதை கூட்டினா மேலே வரணும், ஆட் பண்ணால் கீழே வரணும். முன்னாடி எதுவுமே நம்பர் இல்லைன்னா, இங்கே நம்பர் இல்லைன்னா ஷார்ட்கட்டில் டைரெக்டாகவே ஏ போட்டுக்கலாம், ஏ போட்டுக்கலாம். அப்போது இதோடைய ப்ராடக்ட் சம் பார்த்தீங்கன்னா 2/a+4 (a+2). இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன், இது ஒரு ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷன், இது ஒரு ரேஷனல் ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ எல்சிஎம் எடுத்தால் தான் போட முடியும். அதனால் ஐ எம் கோயிங் டு டேக் எல்சிஎம். அப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஒரே கோடு இருக்கிறது எல்லாத்தையுமே எழுதணும், எதையும் மிஸ் பண்ணாதீங்க. a+3 எழுதியாச்சு, அதுக்கடுத்தது a+4 எழுதியாச்சு, a+3 ஆல்ரெடி வந்துருச்சு, a+2 எழுதியாச்சு, a+4 எழுதியாச்சு, a+2 எழுதியாச்சு. எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது எல்சிஎம் எடுக்கிறப்போ. அப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த சம் போட போகிறேன். a+3 a+4 செட் ஆகிடுச்சு. இந்த எல்சிஎம் கூட இவன் ஃப்ரெண்டாக ஆகிடுவான். இப்போ யார் மட்டும் செட் ஆக மாட்டான்னா a+2 மட்டும் செட் ஆக மாட்டான், அவனை தூக்கி மேலே அடிக்கணும். மேலே என்ன இருக்குது? 1 இருக்குது. இப்போ 1 × a+2. அடுத்தது இங்கே வாங்க, நடுவில் ப்ளஸ். இங்கே a+3 ம் a+2 செட் ஆகிடுச்சு. a+3 ம் a+2 செட் ஆகிடுச்சு. எது செட் ஆகலை? a+4. அதை தூக்கி மேலே அடிக்கணும். மேலே ஆல்ரெடி யார் இருக்கிறா? 1 இருக்கிறா. அதனால் 1 × a+4. சென்டரில் மைனஸ். a+4 ம் a+2 செட் ஆகிடுச்சு. இந்த ரெண்டு பார்ட்டும் செட் ஆகிடுச்சு. இதை மூடிடணும். மூடிட்டு இதை தூக்கி மேலே அடிக்கணும். 2 × a+3 =1 மெட்டிலே பண்ணுறேன். 1 × a = a, 1, 2 = 2. 1 மெட்டிலே பண்ணுறேன். 1 × a = a, 1, 4 = 4. 2 மெட்டிலே பண்ணுறேன். 2 × a = 2a, 3, 2 = 6. a+3 a+4 a+2. அதுக்கடுத்தது மேலே இருக்கிறதுல ஆட் பண்ணிடலாமா? ஏவையும் ஆட் பண்ணால் 2a, 2 + 4 = 6, -2a - 6 a+3 a+4 a+2. நியூமரேட்டரில் எதாவது கேன்சல் ஆகுதா பாருங்கள். +2a - 2a கேன்சல் ஆகுது, +6 - 6 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நியூமரேட்டர் 0 வந்துருச்சு. இப்போ 0 நியூமரேட்டரில் வந்துட்டு டினாமினேட்டரில் எது இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. 0 by anything ஆன்சர் இஸ் 0. இட் இஸ் அ 5 மார்க் கொஷின். இமீடியட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க. வெரி ஈஸி சம். டோன்ட் மிஸ் திஸ் இன் த கிரியேட்டட் சம்.